வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ரீசெண்டாக எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவர் வந்து ஒரு 25 வயசு மதிக்க ஆண். அவங்களுக்கு வந்து ஹெமரைட்ஸ், அதாவது பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்ததாக சொல்லிட்டு வந்தாங்க. மூல நோய்க்கு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது கை வைத்தியமாக நான் வந்து வீட்டில் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு துத்தி இலையை வந்து அளவுக்கு அதிகமாக கற்கமாக சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால வந்து அவருக்கு பயங்கரமாக வயிறு வலி வந்துச்சு. அந்த வயிறு வலி நம்ம கிளினிக் வந்த பின்னாடி தான் நம்ம சில மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ணோம். யூஸ்வலாக துத்தியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்துகிற முறையே வந்து வேறு. துத்தி வந்து நிறைய வகை மூலங்கள் சரி பண்ணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வகை மூலத்தில் வந்து துத்தி வந்து நல்லா வேலை பார்க்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ பித்த மூலம் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் துத்தி நல்லா வேலை பார்க்கும். பித்த மூலங்கிறது எப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, குருதி கசிவு இருக்குது, பிளட்டு வருது, அப்புறம் வந்து மோஷன் போகிற இடத்துல அப்படியே ரொம்ப ரெட்டிஷாக எரிச்சலோடு இருக்கவங்களுக்கு வந்து இந்த துத்தி இலை சூரணமாக வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிலீவ் கிடைக்கும். துத்தி இலை சூரணம் வந்து பாலில் தான் சாப்பிடணும், ஓகேங்களா? பாலில் சாப்பிட்றது தான் அதோட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், வயிறு வலியும் வராது. அது மட்டும் இல்லாமல் துத்தி வந்து ஜென்ரலாக வந்து எக்ஸ்டர்னலாக எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துத்திக்கு வந்து ஆமணக்கு நெய்யில் வதக்கி ஒத்தடம் கொடுக்கணும். அந்த மூலமுள்ள பகுதியில் ஆசன வாயை சுற்றி அந்த ஆனஸை சுற்றி வந்து நீங்கள் ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த கட்டிகள் எல்லாமே வந்து வலி குறைஞ்சி கட்டிகள் அமுங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இலை கோச்ச தண்ணீரில் போட்டு வேக வச்சு அந்த நீரை வந்து துணியில் வச்சு நம்ம பிழிஞ்சு ஒட்டணம் கொடுக்கும்போது ஜென்ரலாகவே வலிகள் எல்லாமே நல்லா குறையும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துங்க. எனி ஹெர்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்கள்ட்ட, அந்த மூலிகை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட, அந்த மூலிகை பற்றி படித்தவர்கள்ட்ட, அப்புறம் முறைப்படி படித்த சித்த மருத்துவர்களை அணுகி அது சம்மந்தமான அறிவுரை தெரிஞ்சு பயன்படுத்துங்க. நன்றி நண்பர்களே.